இந்த சொட்டை கிளவி பார்த்தீங்கன்னா நேற்று அவள் தோத்துட்டா, அதனால் வந்து குரூப் பக்கமே தலையை காட்டலை. தனியாக போய் மெசேஜ் பண்ணால ஆஃப்லைன் போயிட்டான். ஆனால் அந்த மொட்டை பையன் அவள் தோத்ததை கேவலமாக பார்த்துட்டோம் என்னை வந்து சீண்டி பார்க்குறான். இன்றைக்கி அவனை சும்மா விடக்கூடாது. அவன் வந்து நம்ம கிராணி ஒன்று போன வந்து பழைய வீடான், அதெல்லாம் உடஞ்சி போயெல்லாம் இருந்துச்சான். இப்போ வந்து அவர் புது அட்ரஸ் கொடுத்துருக்காரன். அட்ரஸ் வந்து கிராணி வீடு ரெண்டாம் மொட்டை தெரு ஸ்லண்ட்ரினா நகர், இதுதான் அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு போனால் அவன் வந்து பல்ல கழட்டி நம்ம கையில் கொடுக்குறானா. யார் யார் பல்ல கழட்டி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம்டா. ஹாய், ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி டூவில் வெப்பனை வச்சு கிராண்ட்பா, அதாவது அந்த மொட்டை கிளம்ப இருக்கான் பார்த்தீங்களா, அவனையும் கிராணி அதாவது அந்த சொட்டை கிளவி இருக்கா பார்த்தீங்களா, அவளையும் அட்டாக் பண்ணாமல் இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். அதுவும் ஆட் மோடில். அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையே. நம்ம வந்து நேற்று விளையாடினது வந்து கிராணி ஒன்னில் கிளவி மட்டும்தான் இருப்பாள். இந்த மொட்டைக்கிழம வந்து இருக்கவே மாட்டான். இப்போ அந்த மொட்டைக்கிழம வந்து இவங்க இறங்கி போவான் பாருங்களேன். இப்போ போயிட்டானா, இப்போ பின்னாடியே வந்து கிளவியும் போவா. இவங்க ரெண்டு பேருக்கிட்ட இருந்தும் நம்ம தப்பிக்கணும். ஏற்கனவே ஒருத்தி இருந்தும் போதே அந்த பாடுபட்டோம். இப்போ ரெண்டு பேரும் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். இப்போ கிளவி கீழே வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே இருக்கிற அந்த குட்டிச்சாத்தான் வந்து மணி அடிச்சிருச்சு. இப்போ அவள் வந்து அதுக்கிட்ட போயிட்டுருப்பா. ஓகே, இப்போ நாமளும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு நைஸாக இங்கேருந்து கிளம்பிட வேண்டியது தான். இந்த லாக்கை வச்சு நம்ம ரூம் வந்து லாக் பண்ணிக்க முடியும், அதனால் அதுக்கு யூஸ் ஆகும். சரி, கிளவி ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்திருப்பாளோ. இந்த இடத்துக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா மணி அடிச்சுது. அதுக்கு சாப்பாடு போகிறதுக்காக அங்கே போயிருப்பா. ஓகே, இதை நம்ம இந்த இடத்துல போட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீ இங்கே இரு, நான் இப்போதைக்கு இங்கே இருக்கிற கட்டரை எடுத்து வேறு ஏதாவது பண்ண முடியலன்னு யோசிக்கலாம். இந்த கேமில் கட்டரை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்? மேலே வந்து அந்த ஸ்லண்டர் மேன் இருப்பான், அவனோட அந்த சங்கிலியை மட்டும் கட் பண்ண முடியும். வேற என்ன இருக்குது? டக்குன்னு நமக்கு வந்து ஸ்பார்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த கேம் வந்து நான் அவ்வளோ விளையாட மாட்டேன். விளையாடுனா கிராணி ஒன், அப்படி இல்லைன்னா கிராணி 3 தான் அதிகமாக விளையாடிட்டு இருப்பேன். கிராணி 2 அவ்வளோ நான் கண்டுக்கவே மாட்டேன். ஓகே, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ இங்கே ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் டோரு. அந்த டோருக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு காரிடார் இருக்கும். அந்த காரிடாரில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒயர் இருக்கும். அந்த ஒயரை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணால் எலக்ட்ரிசிட்டி கட் ஆகும். எனக்கு இப்போ தான் இது ஞாபகமே வந்துச்சு. ஓகே, தள்ளிடலாம். ஓகே, கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஆனால் அந்த ஃபோட்டோ கீழே விழும்போது சவுண்டு கேட்டுச்சு இல்லையா, அதனால் இப்போ அந்த சொட்டை கிழவி எங்கே இருந்தாலும் அந்த ஃபோட்டோ விழுந்த இடத்துக்கு வருவாள். எங்கேருந்து வரான்னு பார்ப்போம். ஓகே, பக்கமே தான் இருந்திருக்கா, டக்குன்னு வந்துட்டா. ஓகே, நாம் நல்ல வேலை இங்கே பதிக்கிட்டோம். இந்த மொட்டை பையன் எப்போங்க மேலே வந்தான்? எந்த கேப்பில் மேலே வந்தானே தெரியலையே. சரி, அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அதில் வந்திருப்பான் அவன். நல்ல வேலை நம்ம அந்த பக்கம் போகல. போயிருந்தால் நம்மளை அவ்வளோதான், ஐ சீ யூ அப்படின்னு சொல்லி ஒரே போட போட்டிருப்பான். ஓகே, ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் பக்கம் இல்லை, எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளவன் வந்து டான்ஸ் போட ஆரம்பிச்சிட்டான் பாட்டை போட்டுட்டு. அதை நான் ஏன் பார்க்கல தெரியுமா? அதை பார்த்துட்டு இருந்தால் திடீர்னு டக்குன்னு திரும்பிடுவான், அப்போ நம்ம மாட்டிப்போம். அதனால தான் இந்த பக்கம் வந்துட்டேன் நான். ஓகே, இப்போ நம்ம இந்த டோரை லாக் பண்ணிவிட்டு, இது பெட் மேலே போட்டால் சவுண்டு கேட்காது, அதனால் பெட் மேலே போட்டலாம். ஓகே, இங்கே எதுவும் இருக்குது டோர் ஹேண்டில், இது வந்து அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது, அதனால் இதை வந்து நம்ம கீழே போட்டு வச்சுருவோம். நீ கரெக்டாக போய் அங்கே உட்காரு. என்னடா அதில் போய் உட்காந்துருச்சு? சரி, எடுக்க முடிஞ்சா சரி. ஓகே, இந்த ட்ரால் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சேஃப்டின்னு நினைக்கிறேன். யாரும் வர மாதிரி சவுண்டு கேட்குது. கிளம்ப வரானா கிளவி வரானு தெரியலையே. யாரா வர்றதே? எனக்கு தெரிஞ்சு அந்த டோர் ஹேண்டில் கீழே போட்டோம்ல, அதை பார்க்குறதுக்காக கிளவி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவள் தான் சிரிக்கிறா. ஓகே, நமக்கு சேஃப்டி கிடை. எங்க இவன் மேலே வரையும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த டோரை மட்டும் நம்ம திறந்து வெளியே வந்திருந்தால் நம்மளை போட்டு தள்ளியிருப்பா போல. நம்மளோட கேல்குலேஷன் தப்பாக போயிடுச்சு. ஆ, வரா 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 வரா. எங்க நம்ம டக்குன்னு ஓடணும். நான் வேற இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அவள் வரா வரான்னு கத்திக்கிட்டு. ஓகே, இந்த சேஃப்டி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னு ஞாபகம் வரமாட்டேன். எங்கடா பார்த்த? ஐ சியூன்றானே, எந்த கேப்பில் வரான்னு தெரியலையே. சேஃப்டி எங்கே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணணும் ஞாபகம் வரமாட்டேந்தேங்க எனக்கு. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, வேறு வழியே இல்லை. இந்த சாவி எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சவுண்டு கேட்டு கிளவி இந்த இடத்துக்கு வந்துட்டா, கிளம்ப வரமாட்டான். ஏன்னா அந்த நாய் காதே கேட்காது. அந்த நாய் பார்த்தீங்களா, செம ஜாலியாக இருக்கான். அவன் பாட்டுக்கு போகிறான், சாப்பிட்றான், டான்ஸ் ஆடுறான், தூங்குறான், டிவி பார்க்குறான். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம உயிர் எடுக்கிறான். இதே வேலையாக போச்சு அந்த நாய்க்கு. ஓகே, சேஃப்டி யாருக்கும் தெரியாமல் நைஸாக எடுத்துட்டேன். இப்போ அவன் வந்து அந்த பக்கம் போயிட்டுருக்கான். ஆனால் இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னு தாங்க எனக்கு தெரியல. பேசாமல் இதை எடுக்காமே இருந்திருக்கலாம். ஏன்னா இது கீழே போட்டால் மறுபடியும் கிளவி இந்த இடத்துக்கு வந்துடுவா. ஓகே, கிளவி அந்த இடத்துல வந்து பார்க்கட்டும். அவள் அந்த பக்கம் போனது நம்ம இந்த வழியை வேறு இடத்துக்கு போகலாம். நான் ஆல்ரெடி 4 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேங்க. இது வரைக்கும் நான் ஒன்றுமே உருப்படியாக பண்ணல. என்ன பண்ணுறது? எங்கள் கிளவி அங்கே சிரிச்சிட்ருக்கா? ஓகே, அப்போனா நம்ம நைஸாக இங்கேருந்து வந்துடுவோம்.
இந்த இடத்துக்கு வந்தாச்சு. கிளம்பணும் கிளம்பி ரெண்டு பேரும் மேலே தான் இருக்காங்க. இந்த ஃப்ளோரில் நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே இருக்கிற ட்ராவில் கண்டிப்பாக ஏதாவது நமக்கு கிடைக்கும். ஓப்பன் பண்ணி பாரு, ஓப்பன் பண்ணு. ஒன்று என்னது வரைஞ்சி, ஓகே. வேறு எதுவும் நமக்கு கிடைக்கல. இதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே அந்த தண்ணியெல்லாம் எடுக்க முடியும்ல. ஓகே, இதை ஃபஸ்ட்டு போய் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வெளியே யாரும் நடந்து போகிற மாதிரியே இருக்காது. கிளவனா கிளவியான்னு தெரியலையே. யாராக இருந்தால் நான் வெளியே போனால் தர்மட்டி அடிப்பாங்க ரெண்டு பேருமே. என்ன பண்ணுறது? ஸோ சேட், வேறு வழியே இல்லை. யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு போயிட வேண்டியது தான். அப்படியே செக் பண்ணிகிட்டே போயிடுவோம். இங்கே யாரும் இல்லை. கிளவன் இருக்கான். இவன் கழுத்தில் இருக்கிற சாவி இப்போ எடுக்க முடியும். ஆனால் நம்ம கையில் ஃப்ரெஞ்சு இருக்குது. கீழே போட்டால் கிளவி ஓடி வந்துடுவா. இது பெட்டு மேலே போட்டு டக்குன்னு போயிட்டு அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்துடுவோம். போன வாட்டி நம்ம விளையாடும் போது இவன் தூங்குவானே தெரியாது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ கிளவன் தூங்குவான் ப்ரோ. அப்போ அவனுக்கு தெரியாமல் அவன் கழுத்துலேருந்து சாவி எடுக்க முடியும் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, இது தெரியாமல் போனவாட்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா மக்களே. ஒரே அசிங்கமாக போச்சு குமார். சரி சரி விடுங்க, இப்போ நம்ம வந்து இந்த டோர் அன்லாக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இது ஓப்பன்லேயே தான் இருக்கும். போனவாட்டி ஆசமாக போனது நீங்கள் உண்மையே பயந்துட்டேங்க நான். ஏன்னா நான் நினச்ச கூட பார்க்கல அவள் பின்னாடி வருவான்னு. ஒரு சத்தமும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. அவள் பாட்டு டப்பான ஒரே அடி அடிச்சிட்டா. கிராண்டி ஒன்றில் அவள் நம்மளை பார்த்துட்டா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. இதில் திடீர்னு வந்து ஒரே அடி கழுத்து திரும்பிருச்சு. ஆனால் கிராண்டி ஓனில் நம்ம அவளை வச்சு செஞ்சதுக்கு இப்போ வச்சு செஞ்சிட்டாங்க நம்மளாவை. ஆஹா, சரி இந்த இடத்துல சவுண்டை போட்டால் மேலே இருக்கிற கிழவன் கீழே வருவான். கிழவன் மட்டும் இல்லை, கிழவியும் வருவான். அந்த டைமில் நம்ம நேக்காக மேலே போக போகிறோம். இங்கே பதிங்கிருந்து பார்ப்போம் அவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து கிராஸ் பண்ணுறத. நல்ல வேலை அவங்க வந்து போகும்போது கழுத்து எந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பியெல்லாம் பார்க்குறதில்ல. போனால் நேராக பார்த்துக்கிட்டு தான் போகிறாங்க பாருங்கள். கிழட்டு பையன் நேராக பார்த்துட்டு போகிறோன்னா இப்போ கிழவி போனால் அதே மாதிரி தான் பார்த்துட்டு போவா. இந்த பாருங்கள், இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா நம்ம மாட்டியிருப்போம். ரெண்டு பேருக்குமே மூளை இல்லைன்னு இப்போ புரிகிறதா? புரிகிறது. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு மேலே ரெண்டு டூல்ஸ் இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஒன்று வந்து செயின் கட்டரு, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருந்துச்சு, ஃப்ரெஞ்சு. இது ரெண்டுத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். ஃப்ரெஞ்சு இங்கே இருக்குது, செயின் கட்டர் அங்கே இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஃப்ரெஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இருக்கிற அந்த போல்ட்டை கழட்டலாம். போல்ட்டை கழட்டிட்டு அந்த குட்டி சாத்தாங்கிட்ட என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, இதை திறந்தாச்சு. நேராக கீழே போயிட்டு டப்புனு அதை அப்படியே ஒரு திருகு திருகுன்னு அதை அப்படியே கழன்றோம். ஐயோ, கிட்டத்தட்ட பாதி டைம் முடிய போதுங்க. ஓகே, நான் இன்னும் பாதி வேலையை கூட முடிக்கலையே. நேற்று வந்து டைம் வந்து 2 நிமிஷம் கிட்ட மிச்சம் பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியாது போல். என்ன நடக்க போதுனே தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் ஃப்ரெஞ்சை போட்டேன், கிளவி மேலேருந்து இந்த வழியாக வந்துட போகிறா. ஓகே, ஃப்ரெஞ்ச் சவுண்டு கேட்டு கிளவி வந்து இப்போ கீழே போயிட்டுருப்பா. ஆனால் இப்போ இந்த கிழவன் தான் எங்கே இருக்கான்னு தெரியல. எதுக்கும் ஒரு நம்ம செக் பண்ணிகிட்டே போவோம். யாராவது இருக்காங்களா? ஓகே, கிழவனும் வந்து அங்கே பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் நமக்கு டைமு. அப்படியே மேலே ஏறி போயிட்டு மேலே இருக்கிற வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, மேலே வந்தாச்சு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. டே, இங்கே தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தானே நான் வந்தேன். ஆனால் பாவீங்களா, ஏமாத்திட்டீங்களடா. இப்போ நான் மறுபடியும் கீழே போகணுமா? இந்த இடத்துக்கு வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இந்த ட்ரால் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். 1, 2, 3 இதில் எதாவது இருக்குது. ஹெலிகாப்டர் மேனுவல். ஓகே, ஹெலிகாப்டர் ஓட்ட கற்றுக்கிறதுக்காக அந்த மேனுவல் படிக்கணுங்க. சூப்பா, உருப்படியாக ஒன்றுமே கிடைக்கல மேலே வந்ததுக்கு. டைம் வேஸ்ட்டு. சரி, இப்போ மறுபடியும் வந்த வழியாக போனோம். கீழே வேறு சவுண்டு கேட்டுருச்சு. அந்த சவுண்டுக்கு கிளவி வருவாளா இல்லைன்னு தெரியல. ஓகே, எங்கள் கிளவி வந்திருக்காங்க. ஆனால் பாவி, நினச்சி பாருங்களேன், ஒருவேளை நம்ம கீழே குதிச்சு வரதான் நம்மளை பிடிச்சிருப்பா. ஆல்ரெடி நம்மளை ஒரு வாட்டி அடிச்சிட்டா, அதுக்கே நம்ம இழுத்து இழுத்துன்னு நடந்துட்டுருக்கோம். ரெண்டாவது வாட்டி அடித்தா கண்ணெல்லாம் கலங்கிரும். சரி, இருந்துட்டு போகுது. இப்போ போயிட்டாலா இல்லையானே தெரியலையே. ஓகே, ஏதோ ஒரு ட்ராப்பை வச்சுட்டு போகிறா. நம்ம இந்த வழியாக அப்படியே பொறுமையாக இறங்கி போயிடுவோம். இந்த இடத்துல இல்லை, அவள் போயிடுவா. ஆனால் கிழவன் வந்துடுவானோன்னு ஒரு பயம்தான். ஓகே, ஆடா பாவி மொட்டை தயா, எங்கே வராங்க அவன்? மேலே ஏறான், மேலே ஏறான், மேலே ஏறான், மேலே ஏறான். சொன்ன மாதிரி கிழட்டு பையன் கரெக்டாக வராங்க. அப்போ மரண பயத்தை கண்ணில் கட்டுறானுங்களே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி. டேய், இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்துட்டே இருந்தால் என்னால் சீக்கிரமாக முடிக்க முடியாதுடா. சொன்னா கேளுங்கடா, நான் கீழே இறங்குறேன்டா. ஓகே, நமக்கு வந்து இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது, டக்குன்னு முடிக்கணும். இந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதுலையும் இல்லை, கடுப்பாக இருக்குங்க. எங்கே போனாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேது. என்ன தான் பண்ணுறது நான்? ஏங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம டைம் அவுட் ஆக போகிறோன்னு தெரியுது இந்த வாட்டி. சார், ரொம்ப கேவலமாக இருக்குங்க. நமக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கலைங்க. இந்த கட்டர் ஒன்று இருக்குது, அதை வச்சு இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது கீழே போய் பார்ப்போம். டோர் ஹேண்டில் இருக்குது, இங்கே கெரோசின் இருக்குது. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுனா அதை வச்சு பண்ணலாம். நம்ம வேறு ஏதாவது எஸ்கேப் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி. டோர் எஸ்கேப் இல்லைன்னா போட் எஸ்கேப், ரெண்டுத்தில் எது பண்ணாலும் சரி. ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் நான் இதில் சொருகிட்டு போயிடுறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் அப்படியே டக்கு டக்குன்னு பண்ணிகிட்டே போனால் தான், டைம் வேறு நிறைய ஆயிடுச்சு. ஓகே,
இப்போ நம்ம வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நானும் வேறு ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம், வேறு ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம். நிறைய இடத்துக்கு போகிறேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. வேறு இடத்துக்கு கீழேலாம் போகலான்னு பார்த்தா அங்கே பயமாக இருக்குது. இது வேறு ட்ராப்பை எங்கெங்கேயோ வச்சுட்டு போயிருக்கே. சரி, கட்டிங் பிளேயர்ஸை வச்சு மேலே போயிட்டு அந்த ஸ்லண்டர் மேனோட பாக்ஸில் வந்து செயின் இருக்கும், அதை வந்து கட் பண்ணலாம். டேசர் இருக்கா அந்த இடத்துல? ஓகே. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் வந்து வெப்பனை எடுத்தாலும் அந்த வெப்பனை வச்சு அந்த கிழவங்கழிவு ரெண்டு பேரையும் அடிக்கக்கூடாது. அதுதான் எங்கள் சேலஞ்சு. ஏய், இன்னும் 5 நிமிஷம் தான்டா இருக்குது. என்ன என்ன பயமுறுத்துறீங்க? இப்போ கிழவி எங்கே வர மாதிரியே இருந்துச்சுங்க, அதுக்காக தான் பெட்டுங்களை ஒழிஞ்சிட்ருக்கேன். எந்த பக்கம் வரானே தெரில. இந்த ரூமில் ரெண்டு பக்கமும் டோர் இருக்குது, அதனால் ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியதாக இருக்குது பயத்தில். ஓகே, திறந்துட்டு போவோம், யாரும் இல்லை. ஓகே, கீழே வந்தாச்சு சேஃபா. கிழவங்க தூங்கிட்டு இருக்கான், அவன் கழுத்துலேருந்து சாவி ஆல்ரெடி எடுத்ததுனால நமக்கு இப்போ வேற எந்த பிரச்சனையும் இல்லை. வேற எதுவுமே ஒன்று பண்ண முடியாதா? கழுத்தை பிடிச்ச அப்படியே நெரிச்சு கொல்ல முடியாதா? சே, கிழட்ட பையன் கண்ணு முன்னாடியே தூங்கிட்டு இருக்கான், கழுத்தை பிடிச்ச அப்படியே கிராக்கன்னு அப்படியே அழுத்தி சாவடிச்சிடலான்னு தோணுது. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாதே. டைம் வேற 5 நிமிஷத்துக்கு கீழே போயிட்டே இருக்கு. ஓகே, கிழவன் இப்போ முழிச்சிட்டான். இந்த இடத்துக்கு நமக்கு வந்து இதை உடைக்கிறதுக்கு க்ரௌபார் தேவைப்படுது. க்ரௌபாரை வேறு தேடி கண்டுபிடிக்கணுமா? அதெல்லாம் எங்கடா இருக்குது? என் கண்ணில் காட்டவே மாட்டீங்க. காட்டின ஒரு இப்போ கிழவி அந்த இடத்துல எப்படி நின்றுருந்தான்னு பார்த்தீங்களா? ஏதோ பேய் பிடிச்ச மாதிரியே நின்றுருக்காவ, எதை பார்த்துட்டு நின்றுருக்கான்னு தெரியலையே. ஓகே, அவள் ரிட்டன் போகிறா. இந்த பக்கம் வந்துடக்கூடாது, இந்த பக்கம் வந்தால் நாம் மாட்டிப்போம். ஓகே, அவள் போயிட்டா. வெற்றிகரமாக நாம் அவகிட்ட தப்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ கிச்சனுக்குள்ளே போயிட்டு வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து எதுவும் இல்லை. ஓகே, மீட்ருக்கு இந்த மீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இருக்கிற அந்த குட்டி சத்தானுக்கு கொடுப்போமா? ஓகே, கிழவி இந்த வழியாக தான் வரணும், ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் கிழவி அந்த பக்கம் வர வைக்கிறதுக்காக சவுண்டு போட்டு இந்த பக்கம் வந்தால் கிழவன் என்ன அடிச்சிட்டான். ஸோ வா, கிழவிக்கிட்ட ஒரு அடி, கிழவங்கிட்ட ஒரு அடி வாங்கிட்டனே. டைம் வேறு ஆகிட்டே இருக்குங்க. என்ன ஆனாலும் சரிடா, என் தோல்வி இவ்வளோ சீக்கிரமாக நான் ஒத்துக்க மாட்டேன்டா. கடைசி வரைக்கும் போராடி பார்க்குறேன். ஓகே, இவன் எந்திரிக்கிறதுக்கே டைம் ஆகி போச்சாடா. டேய், எவ்வளோ நேரம்டா? ஓகே, நம்ம வெளியே போயிட்டு ஃபஸ்ட்டு சவுண்டை கொடுத்துருவோம், அப்போ தான் கிழவனும் கேள்வியும் கீழே வருவாங்க. ஓகே, டக்கு 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 டக்குன்னு வாங்கடா சீக்கிரம், அப்போ தான் நான் டப்புன்னு மேலே போக முடியும். இவனுங்க என்றைக்கு வர்றது, நம்ம என்றைக்கு மேலே போகிறதுன்னு தெரியலையே. இதுக்கே டைம் ஆயிடுது. பல இடத்துல நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் ஒரு சில இடத்துக்கெல்லாம் போனால் பொருளே கிடைக்க மாட்டேந்து. சரி, ஓகே, கிழவன் போயிட்டான். கமான் கிழவி, டக்குன்னு நீயும் போ. எவ்வளோ நேரம்? ஓகே, கிழவியும் போயிட்டா. இப்போ நாம் வந்து மேலே போயிடுவோம். நைஸாக அப்படியே மேலே போயிட வேண்டியதுதான். ஓகே, வந்தாச்சு. இப்போ மேலே வந்து கிச்சனில் ஓவன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு. நார்மலாக அதுக்குள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் இருக்கும், ஆனால் இந்த வாட்டி என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, ஹேண்ட்வீல் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நம்மளால் கேட்டை ஓப்பன் பண்ண முடியும்ல. ஓகே, நைஸ். ஓகே, இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டுடலாம். இப்போதைக்கு இந்த ரூமில் வந்துட்டு இங்கேருந்தே கீழே போட்டால் டப்புக்குன்னு கீழே சவுண்டு கேட்கும். நம்ம அப்படியே கீழே போயிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம். எதுக்கு டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? ஆடா போவீங்களா, இப்போ தான் கீழேந்தே மேலே வரீங்களாடா, சோம்பேறிக்கு சோறு வைத்தவனுங்களா? எவ்வளோ நேரம்டா கீழே இருந்தீங்க? ஏங்க, அவனுங்களாம் மேலே வந்துருப்பானுங்க சொல்லி நான் கீழே போகலான்னு பார்க்குறேன், இப்போ தான் கீழேருந்தே மேலே வரானுங்க அவனுங்க. சரி, நம்ம இந்த வழியாக போயிடலாம், ஏன்னா அவனுக்கு அந்த வழியை தான் இப்போ மேலே ஏறி இருப்பானுங்க. இப்போ இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற அந்த ராடெல்லாம் ஓப்பன் பண்ணணும். டோருக்கு முன்னாடி வந்து லாக் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கானுங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இதில் போட்டு ஒரு திருக்கு திருக்குனா முடிஞ்சு. யூ கான்ட் டூ தட் எட்டா? ஏன், எதனால்? எதனாலன்னு தெரியலையே. ஐயோ, இந்த கேமை பல முறை விளையாடாதனால எனக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து சிலதெல்லாம் புதுசாக இருக்குது. ஓகே, கிழவன் போயிட்டான். கிழவி, சனியம் பிடிச்ச விலை எவ்வளோ நேரம் டி டக்குன்னு போய் தொலை. ஓகே, அவளும் போயிட்டா. ஓகே, இப்போ நம்ம மேலே போக வேண்டியது தான். மேலே போயிட்டு இந்த வாட்டையும் எதுவும் உருப்படியாக கிடைக்க போகிறதுல, அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சுரா. ஓகே, ஃப்ரெஞ்சு வச்சு நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணணும் போல்ட்டு. ஓகே, ஃப்ரெஞ்சு இங்கே தான் இருக்குது, எடுத்துக்கலாம். எத்தனை போல்ட்டு? லெஃப்டில் வந்து ஒரு போல்ட் இருக்கும். ஓகே, இங்கே தான் இருக்குது, கரெக்டாக ஓப்பன் பண்ணு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஒரு போல்ட்டுனால அதை ஓப்பன் பண்ண முடியலைங்க. இப்போ நம்ம மறுபடியும் கீழே போயிட்டு அது ஒரு திருகு திருகுனா தான் அது ஓப்பன் ஆகும். சரி, எவ்வளோ நேரம்டா இப்படி அப்படி என்ன சுத்த விட்டானுங்க நிறைய நேரம். ஓகே, அந்த சவுண்டு கேட்டு மறுபடியும் அவனுக்கு மேலே வருவானுங்க. இருந்தாலும் நம்ம மறுபடியும் கீழே போக வேண்டியதாக ஒரு கட்டாயம் இருக்குது, ஏன்னா கீழே போயிட்டு அந்த ஹேண்ட்வீலை வந்து ரொட்டேட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த இதே கிடைக்கும். இங்கே தான் இங்கே சிக்கன் பீஸ் பார்த்தனே, ஆ இங்கே இருக்குது. ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இருக்கிற ஜந்து கொடுக்கலாம், அது போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற கேப்பில் அங்கே ஏதாவது சாவி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, அப்படியே இங்கேருந்து போக வேண்டியது தான். ஓகே, யாரும் பார்க்கல. ஓகே, ஏ யாரை துரத்துற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க திடீர்னு. எனக்கு யாரை துரத்துறாங்க என்னைய, யாருக்கு தெரியல. ஐயோ ஐயோ, டக்குன்னு கிளப்போ கிளப்போ கிளப்போ. யாரா துரத்துறது? கிழவி. நாசமாக போனோம்ல, இந்த விரட்டு விரட்டினியா நீ? ஐயோ, இப்போ இவன் வேற எப்போ போவான்னு தெரியலீங்களே. இவன் போனாதானே நாம் மேலே போயிட்டு இது பண்ண முடியும். டைம் ஆயிடுச்சுரா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான்டா இருக்குது. தயவு செஞ்சு இங்கேருந்து போ சனியனே.
எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் நம்ம தோத்துட்டோம் இந்த சேலஞ்சில். ஓகே இருந்துட்டு போகுது, நம்ம பெஸ்ட் ஆஃப் த்ரீ மாதிரி கணக்கு வச்சுப்போம். ஏன்னா கிராணி ஒன்ல நாம வின் பண்ணோம், கிராணி டூவில் இவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ கிராணி த்ரீல யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரியல் வின்னர். வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கு வெற்றி கிடைக்குதுன்னு. ஓகே கிளவி வெளியே போயிட்டா, இப்போ அந்த ஜந்துக்கு போயிட்டு நம்ம சாப்பாடு போடணும், அதன் பக்கம் போயிடுச்சு. இப்போ நைஸாக போய் அது பிளேட்டில் இந்த கறியை போட்டுற வேண்டியதுதான். இந்தா இதை வந்து சாப்பிடே, நீ சாப்பிடும்போது நான் தூக்கிறவன்ல, ஓடுறா 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 ஓடுறா. என்னடா இருக்குள்ள க்ரௌபார். ஓகே க்ரௌபாரை வச்சு இப்போ ரெண்டு போட்டியும் நம்ம ஓப்பன் பண்ணணும், அதில் தான் ஏதோ சாவி இருக்க போகுது. என்ன பண்ணி என்ன ப்ரோஜனம், ஆல்ரெடி நான் தான் தோத்துட்டேனே. ஓகே இதுக்கு மேலே தான் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே நம்ம அசால்ட்டாக விளையாடலாம். ஓகே அப்படியே மெதுவாக மேலே போகலாம். மேலே போயிட்டு அங்கே இருக்கிற போட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. ஓகே ஃபஸ்ட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே உள்ளே வந்தாச்சு, இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இதை வந்து இப்போ நான் கீழே போடணும், நான் ஏன் அதை போடல தெரியுமா, அதை கீழே போட்டால் சவுண்டு கேட்கும். சரி இவங்க யாரோ வர மாதிரியே இருக்குது, இப்போ எனக்கு கிளம்ப வரானா கிளவி வரலான்னு தெரியல. ஆனால் பக்கம் யாரோ நடந்து வராங்க, அது மட்டும் எனக்கு நல்லா கேட்குது. அவங்கக்கிட்ட மாட்டிக்கக்கூடாதுன்னா பெட்டு கீழே ஒளிஞ்சிருக்கேன் போதைக்கு. யாரா வர்றது, எந்த பக்கம்டா வரீங்க, சொல்லிட்டாவது வாங்கடா, நான் எல்லா பக்கமும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, இங்கே வரானோ அங்கே வரலான்னு. ஓகே கிளவி தூரமாக தான் இருக்கா, அப்போ கிளவன் வந்து பார்த்துருப்பானோ தெரியல. ஓகே சவுண்டு போட்டாச்சு, கிளவி அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வருவா. இப்போ நம்ம இந்த டைம் யூஸ் பண்ணி நேராக கீழே போயிட்டு கீழே இருக்கிற அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். மெதுவா மெதுவா நீ பேசும்போது சுகமா சுகமா நான் கேட்குறேன். கிளட்டு பாலே, உங்ககிட்ட ஒரு க்ரௌபார் என்கிட்ட ஒரு க்ரௌபார் பார்த்தியா, ஐயோ இதை தெரியாமல் தள்ளி விட்டேன். கிளவு நல்ல வேலை முழிச்சு பார்க்கல. ஓகே இங்கே இருக்கிற பழகெல்லாம் அப்படி பேத்து எடுத்துருவோம். ஆஹா சவுண்டு கேட்குது, கிளவனை முழிச்சிட்டான். டக்குன்னு ஓடிடுற கீழே, ஓடிடுற கீழே, ஓடிடுற கீழே, ஓடிடுற. ஓகே ஓடியாச்சு, இப்போ இங்கே வந்து உங்கள் ஒரு பாக்ஸ் இருக்குங்க, இதை உடச்சு பார்த்துருவோம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. வர்றான் ஓகே அதுக்குள்ள வெப்பன்கி கிளவி கிளவி ஐயோ என்ன காப்பாத்துங்க. ஓகே இப்போ தான் திறந்து வரா, அதனால நம்ம மாட்டில் தான் நான் நினைக்கிறேன், மாட்டில். ஓகே மூணாவது அடி வாங்கியிருப்பேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, மூணாவது அடி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கேன். அங்கே மட்டும் நான் கீழே குனிஞ்சு அந்த பொட்டியில் இருந்த எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் கண்டிப்பாக அதை டபான ஒரே அடி அடிச்சிருப்பா, நான் செத்துருப்பேன் அங்கேயே. ஜஸ்ட்டு மிஸ்ஸு எஸ்கேப் ஆகிட்டேன், அவள் வரலான்னு ஒரு அடி செக் பண்ணிக்கலான்னு பார்த்தேன், வந்துட்டு இருந்தா தப்பிச்சிட்டேன். சோபா சரி நம்ம டைம் அவுட்டு தான் இருக்கும், ஆனால் மற்ற சேலஞ்செல்லாம் முடிக்கிறோம். ஓகே டைம் அவுட் ஆயிடுச்சு, இப்போ நான் வெப்பன் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் போயிட்டு நான் வெப்பனெலாம் இப்போ யூஸ் பண்ண மாட்டேன், நான் இப்போவும் நேர்மையாக தான் இருப்பேன். ஓகே வெற்றிகரமாக இது நம்ம திரும்பியாச்சு, இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த ராடெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த சவுண்டுக்கு அவங்க வருவாங்களான்னு தெரியலையே, யாரும் வராங்கடா. ஓகே அங்கே வருவாங்களோ, இருக்குதுங்க நம்ம இங்கே சவுண்டு கொடுத்துட்டு இங்கே போய் ஒழிஞ்சுப்போம். ஏன்னா எனக்கு டவுட்டாகவே இருக்குது வருவாங்களா இல்லையான்னு, அதனால தான் அந்த இடத்துல சவுண்டு கொடுத்தா இப்போ கடைசியாக எங்கே சவுண்டு கிடச்சி அந்த இடத்துக்கு போவாங்க. கிளவியும் போகிறோம் கிளவனும் போகிறோம். ஓகே நீங்கள் போங்கடா நானும் போகிறேன், அவ்வளோதான். ஜாலியோ ஜிம்கானா. இப்போ நேராக போயிட்டு மேலே பேட்லாக் கீ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதை போய் பார்ப்போம். ஓகே இதை கீழே போட்டுடலாம், சவுண்டு கேட்டு கண்டிப்பாக கிளவி வருவா. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து பேட்லாக் கீ கிடச்சிதுன்னா கிட்டத்தட்ட முடித்த மாதிரி தான். ஓகே பேட்லாக் கீ தான் வெற்றி. இப்போ நம்ம வந்து கிளவி அந்த பக்கம் கண்டிப்பாக வருவா, இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பதுங்கிதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த வழியில் வந்துட்டா என்ன பண்ணுறது, கிளவி வந்து சவுண்டு கேட்டு வருவா, ஆனால் கிளவன் எந்த பக்கம் வந்து வருவான்னு தெரியாதுல்ல, அதனால தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே இங்கேயும் வரல, எங்கே ஒரு செக் பண்ணிப்போம், இங்கேயும் இல்லை. ஓடு வேற லெவலு, இப்போ அசால்ட்டு அப்படி நைஸாக வெளியே கிளம்பிட வேண்டியதான்னு போது கிளட்டு பையன் நேராக இருந்து பார்த்துட்டான்டா. சோபா டேய் இப்போ வாச்சு என்ன நிம்மதியாக வெளியே போக விட்றான், ஆல்ரெடி நிறைய டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணதுனாலே இந்த வாட்டி நான் தோத்துட்டேன்டா. சரி என்ன இந்த கிளவன் இன்னும் வராமல் இருக்கான், கிளட்டுப்பலை டேய். ஓகே சிரிச்சுட்டு இப்போ மேலே வரானா கீழே போகிறான்னு வேறு தெரியல, சிரிச்சிட்டான். ஓகே கீழே தான் போகிறான்னு நினைக்கிறேன், இப்போ வந்து சப்புன்னு ஒரு ரெடி அடிச்சா எப்படி இருக்கும்னு பாருங்களேன். ஓகே நல்ல வேலை இங்கே யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்பாடா உண்மையாகவே இங்கே யாரும் இல்லை, நேராக போகிறோம் டோரில் வந்து பேர்லாக்கியை போடுறோம். கிளட்டுப்பையன் அங்கே இருக்காங்க, திரும்பி பார்க்காம கீழே போடா கிளட்டுப்பலை. ஓகே திரும்பி பார்க்காம போயிட்டான், இப்போ கிளவி வேறு எங்கே இருக்கான்னு தெரியல, கிளவி வரத்தோட சட்டை போட்டு வந்து ஓப்பன் பண்ணிடறான், அவ்வளோதான் இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு, கதை தொடறான். ஓகே மக்களே வெற்றிகரமாக நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம், ஆனால் பிரச்சனை என்னென்னா சேலஞ்சு படி நம்ம 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும், முடிக்க முடியல, சேலஞ்ச் ஃபெயில் ஆகிடுச்சு. கிராணி டூவில் கிளவனும் கிளவியும் சேலஞ்சில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே அடுத்த வாட்டி நம்ம இதை விட இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணலாம், இன்னும் சீக்கிரமாகவே கேமில் முடிக்கலாம். ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன், அதுவரைக்கும் இருந்து விடைபெறுவது நிகேஷ், லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பாய் பாய்.